சென்னை குரோம்பேட்டை எம்ஐடி மாணவர்கள் பாதுகாப்பாக வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றனர் என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். சென்னை குரோம்பேட்டை எம்ஐடியில் 80 மாணவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் அனைத்து கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து எம்ஐடியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். கொரோனா தொற்று ஏற்பட்ட மாணவர்களுடன் அமைச்சர்கள் காணொலி காட்சி வாயிலாக உரையாடி அவர்களின் உடல்நிலை குறித்து விசாரித்து அறிந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பொன்முடி, எம்ஐடி மாணவர்கள் 1551 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்ததில் 80 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளதாகவும், அதில் 40 பேர் வீடுகளுக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்தார். மீதமுள்ள மாணவர்கள் தனி அறைகளில் தங்க வைக்கப்பட்டு விரைவில் அவர்களும் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என தெரிவித்தார். கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இதனை மீறி வகுப்புகளை நடத்தினால் அந்த கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். கல்லூரி செமஸ்டர் தேர்வுகள் ஜனவரி 20 நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சூழ்நிலைக்கு ஏற்ப ஆலோசனை மேற்கொண்டு தேவைப்பட்டால் தேர்வுகள் ஒத்திவைக்கப்படும் என்றும் அமைச்சர் பொன்முடி கூறினார். இதில் மொத்தம் 81 பேர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இப்போ இருக்கிறவங்க 41 பேர் தான். மீதி 40 பேர் அவருடைய இல்லங்களுக்கு பாதுகாப்போடு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அதே மாதிரி இவர்களும் இன்னும் 3 நாட்களில் அனுப்பி வைக்கப்படுவார்கள். ஜனவரி 20 பிறகு தான் தேர்வுகள் நடத்தப்படும்னு சொல்லியிருக்கோம். அதுவும் இந்த நிலைமையை பொறுத்து, இப்போ எப்படி எப்படி என்ன எப்படி எப்படி போகுதுங்கிறத பொறுத்து அதை வைத்து அவர்களுடைய தேர்வு தேதிகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டு அவர்கள் வந்து அதுக்கான மறுபடியும் இது கொஞ்சம் அதிகமாச்சுன்னா மறுபடியும் வி வில் ரீஷெட்யூல். இப்போ ஷெட்யூல் பண்ணி தேதியெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த நோய் பரவ இன்னும் பரவமானால் அந்த தேர்வுக்கான தேதிகள் கூட இன்னும் கூட ஒத்தி வைக்கப்பட்டு பிறகு அது நடத்தப்படும்.